குல்ஸ்டேட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இதுக்கு முதல் கொடுத்த அப்டேட்டில் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருந்தா பார்த்துருப்பீங்க. அது கமிங் வீக் பேங்க் நிஃப்டி எப்படி போகும் அப்படிங்கிற பற்றி ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த அப்டேட்டில் ஃபார்மா ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக ஃபார்மா ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நல்ல மொமெண்டம் காமிச்சிட்ருக்கு. ஃபார்மா ஸ்டாக்ஸ் சொன்னாலே ஒரு காலத்தில் வந்து ரொம்ப அருமையான ஸ்டாக் வந்து ரேன்பாக்ஸி, அது இப்போ சன் ஃபார்மாக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட் பண்ணக்கூடிய ஃபார்மா ஸ்டாக் எதுன்னு பார்த்தா ஆரோ ஃபார்மா. ஆரோ ஃபார்மா வந்து எப்போ வேணாலும் நம்ம கை வைக்கலாம். அது இன்ட்ராடேயில் வந்து லாங்கோ ஷார்ட்டோ அது எப்படி எப்படி மூவ்மெண்ட் போகுது, என்ன டைரெக்ஷனில் போகணும் மட்டும் பார்த்துக்கிட்டு அதோடைய ப்ரைஸ் டேட்டான்னு கூட கரெக்டாக நம்ம ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுருந்தோம்னா ஆரோ ஃபார்மா எப்போவுமே நமக்கு வந்து பைசா கொடுத்துக்கிட்டே இருக்கும். சார், இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ரெண்டு மூணு ட்ரேடிங் செஷனில் பார்க்கும்போது சன் ஃபார்மா, க்ளென்மார்க்கு, டிவிஸ் லேபு, ஆரோ ஃபார்மா இதெல்லாம் நல்ல லைனில் இருக்கிற மாதிரி போயிட்டே இருக்குது. அப்போ இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸை வந்து ஈக்விட்டி ட்ரேடர்ஸு அல்லது ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்யலாம்னு பார்த்தா, இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மாவோட மருந்து தர கட்டுப்பாடை பற்றி ஏதாவது செய்திகள் வருதா அப்படிங்கிற ஒரு லேசாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஃபார்மா ஸ்டாக்கை ஈக்விட்டியில் நம்ம கொஞ்சம் எடுத்து வைக்கலாம். அப்படி ஈக்விட்டியில் எடுத்து வைக்கும்போது அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்டாக்கை எடுத்து அதோடைய ஸ்டேட்டஸ் வந்து ஓவர் பாட்டாக போயிட்டுருக்கா இல்லை நல்ல ஒரு ஸ்ட்ரீம் லைனில் போயிட்டுருக்கான்னு பார்த்து அதை நம்ம ஹேண்டில் பண்ணி வாங்கி வைக்கலாம். ஸ்பெக்குலேட்டிவாக பண்ணுறது என்ன செய்யலாம் அப்படின்னா, சிம்பிள் ஃபார்முலா தான், அடிக்கடி சொல்கிறது தான், பை அட் லோ செல் அட் ஹை, அந்த மெத்தடில் ஃபார்மா ஸ்டாக்கை வந்து ஹேண்டில் பண்ணலாம். எஃப்என்ஓ ட்ரேடர்ஸ் வந்து ஃபார்மா இண்டெக்ஸ் நல்லா போச்சுன்னா ஃபார்மா ஸ்டாக்கை எடுங்க, இல்லை ஃபார்மா இண்டெக்ஸ் சைடில் தான் போகுது அப்படின்னா ஃபார்மா ஸ்டாக்கை எஃப்என்ஓவில் அதிகமாக தொட வேண்டாம். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஃபார்மா ஸ்டாக்கு நல்லாயிருக்கும், ப்ரொவைடட் அதோடைய லாட் சைஸு, உங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல், உங்களுடைய ரிஸ்க் கேபிட்டல் அதுக்கு ஒத்துவருதான்னு பார்த்துக்கிட்டு ஆப்ஷனில் எடு காலோ போட்டோ நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் க்ளென்மார்க்கோ, டிவிஸ் லபோ அந்த மாதிரி ஸ்டாக்கில் போயிட வேண்டாம். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எப்போவுமே ட்ரேடிங் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா சன் ஃபார்மேட் பண்ணுங்கள் இல்லை ஆர் ஃபார்மேட் பண்ணுங்கள். பெட்டர் வந்து எப்போவுமே வந்து சன் ஃபார்மா கூட சில சமயங்களில் வந்து போகும், வந்துட்டு போகும். இப்போ நான் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் வந்து சிப்லா. இந்த சிப்லா ஏன் சொல்லலை அப்படின்னா, திடீர்னு அது லைம்லைட்டுக்கு வர, திடீர்னு கீழே போகுது, மேலே போகுது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ட்ரேடிங் மொமெண்ட்டை இன்னும் அதை காட்டலை சிப்லா ஸ்டாக். ஸோ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சன் ஃபார்மா, ஆர் ஃபார்மா இது ரெண்டு மட்டும் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அப்டேட்டு கம்மிங் வீக் வரைக்கும் மட்டும்தான். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டு வந்து மாறும், எதாவது நியூஸஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபார்மா ஸ்டாக்கை ஃபர்தராக நம்ம வந்து எப்படி அதை ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நம்ம கொடுத்த இந்த மிட் மந்த் நவம்பர் மிட் மந்த் ஆஃபர் க்ளோஸ் ஆகிடுச்சு, அந்த ப்ரைஸஸ் உங்களுக்கு இனிமேல் கிடைக்காது. இப்போ வந்து வேறு ரெகுலர் ஆஃபர் ப்ரைஸஸ் வந்து நம்ம பிளாகில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யார் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளே போட்டுக்க. குல்ஸ்டேட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இதுக்கு முதல் கொடுத்த அப்டேட்டில் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருந்தா பார்த்துருப்பீங்க. அது கமிங் வீக் பேங்க் நிஃப்டி எப்படி போகும் அப்படிங்கிற பற்றி ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த அப்டேட்டில் ஃபார்மா ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக ஃபார்மா ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நல்ல மொமெண்டம் காமிச்சிட்ருக்கு. ஃபார்மா ஸ்டாக்ஸ் சொன்னாலே ஒரு காலத்தில் வந்து ரொம்ப அருமையான ஸ்டாக் வந்து ரேன்பாக்ஸி, அது இப்போ சன் ஃபார்மாக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட் பண்ணக்கூடிய ஃபார்மா ஸ்டாக் எதுன்னு பார்த்தா ஆரோ ஃபார்மா. ஆரோ ஃபார்மா வந்து எப்போ வேணாலும் நம்ம கை வைக்கலாம். அது இன்ட்ராடேயில் வந்து லாங்கோ ஷார்ட்டோ அது எப்படி எப்படி மூவ்மெண்ட் போகுது,
என்ன டைரக்ஷனில் போட்டு மட்டும் பார்த்துக்கிட்டு அதோடைய ப்ரைஸ் டேட்டான்னு கூட கரெக்டாக நம்ம ஃபிங்கர் டிப்ஸை வச்சுருந்தோம்னா ஆரோ பார்மா எப்போவுமே நமக்கு வந்து பைசா கொடுத்துக்கிட்டே இருக்கும். சார், இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ரெண்டு மூணு ட்ரேடிங் செஷனில் பார்க்கும்போது சன் ஃபார்மா, க்ளென்மார்க்கு, டிவிஸ் லேபு, ஆரோ ஃபார்மா இதெல்லாம் நல்ல லைனில் இருக்கிற மாதிரி போயிட்டே இருக்குது. அப்போ இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸை வந்து ஈக்விட்டி ட்ரேடர்ஸு அல்லது ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்யலாம்னு பார்த்தா, இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மாவோட மருந்து தர கட்டுப்பாடை பற்றி ஏதாவது செய்திகள் வருதா அப்படின்னு ஒரு லேசாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா ஃபார்மா ஸ்டாக்கை ஈக்விட்டியில் நம்ம கொஞ்சம் எடுத்து வைக்கலாம். அப்படி ஈக்விட்டியில் எடுத்து வைக்கும்போது அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்டாக்கை எடுத்து அதோடைய ஸ்டேட்டஸ் வந்து ஓவர் பாட்டாக போயிட்டுருக்கா இல்லை நல்ல ஒரு ஸ்ட்ரீம் லைனில் போயிட்டுருக்கான்னு பார்த்து அதை நம்ம ஹேண்டில் பண்ணி வாங்கி வைக்கலாம். ஸ்பெக்குலேட்டிவாக பண்ணுறது என்ன செய்யலாம் அப்படின்னா, சிம்பிள் ஃபார்முலா தான், அடிக்கடி சொல்கிறது தான், பை அட் லோ செல் அட் ஹை, அந்த மெத்தடில் ஃபார்மா ஸ்டாக்கை வந்து ஹேண்டில் பண்ணலாம். எஃப்1ஓ ட்ரேடர்ஸ் வந்து ஃபார்மா இண்டெக்ஸ் நல்லா போச்சுன்னா ஃபார்மா ஸ்டாக்கை எடுங்க, இல்லை ஃபார்மா இண்டெக்ஸ் சைடில் தான் போகுது அப்படின்னா ஃபார்மா ஸ்டாக்கை எஃப1ஓவில் அதிகமாக தொட வேண்டாம். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஃபார்மா ஸ்டாக்கு நல்லாயிருக்கும், ப்ரொவைடட் அதோடைய லாட் சைஸு, உங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல், உங்களுடைய ரிஸ்க் கேபிட்டல் அதுக்கு ஒத்துவருதான்னு பார்த்துக்கிட்டு ஆப்ஷனில் எடுக்காலோ போட்டோ நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் க்ளென்மார்க்கோ, டிவிஸ் லாபோ அந்த மாதிரி ஸ்டாக்கில் போயிட வேண்டாம். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எப்போவுமே ட்ரேடிங் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா சன் ஃபார்மா எடுத்து பண்ணுங்கள் இல்லை ஆரோ ஃபார்மா எடுத்து பண்ணுங்கள். பெட்டர் வந்து எப்போவுமே வந்து சன் ஃபார்மா கூட சில சமயங்களில் வந்து போகும், வந்துட்டு போகும். இப்போ நான் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் வந்து சிப்லா. இந்த சிப்லா ஏன் சொல்லலை அப்படின்னா, திடீர்னு அது லைம்லைட்டுக்கு வர, திடீர்னு கீழே போகுது, மேலே போகுது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ட்ரேடிங் மொமெண்ட்டம் இன்னும் அது காட்டலை சிப்லா ஸ்டாக். ஸோ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சன் ஃபார்மா, ஆரோ ஃபார்மா இது ரெண்டு மட்டும் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அப்டேட்டு கம்மிங் வீக் வரைக்கும் மட்டும்தான். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டு வந்து மாறும், எதாவது நியூஸஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபார்மா ஸ்டாக்கை ஃபர்தராக நம்ம வந்து எப்படி அதை ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நம்ம கொடுத்த இந்த நவம்பர் மிட் மந்த் ஆஃபர் க்ளோஸ் ஆகிடுச்சு, அந்த ப்ரைஸஸ் உங்களுக்கு இனிமேல் கிடைக்காது. இப்போ வந்து வேறு ரெகுலர் ஆஃபர் ப்ரைஸஸ் வந்து நம்ம பிளாகில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யார் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.